ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவலாம் வெளிவந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த தகவல் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய பேமெண்ட் சேவை வந்து நிறுத்த போகிறாங்க April 1 கடைசி நாள். இது என்ன சேவைன்னு கேட்டிங்கன்னா, பேபால் சேவை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய டிஜிட்டல் பேமெண்ட் நிறுவனமான பேபால் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல வருஷமாக டிஜிட்டல் பேமெண்ட் சேவையை வந்து வழங்கி வராங்க. இந்நிலையை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அளிக்கப்பட உள்நாட்டு பேமெண்ட் சேவையை வந்து முழுமையாக நிறுத்த முடிவு செய்திருக்காங்க. இதன் மூலமாக வருகிற April 1 முதல் பேபால் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு பேமெண்ட் சேவை முழுமையாக நிறுத்திவிட்டு முழு நேரமாக இந்தியர்களும் இந்திய நிறுவனமான வெளிநாட்டு பேமெண்ட் சேவையில் இனி கவனம் செலுத்த முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து உள்நாட்டு பேமெண்ட் சேவை கிடையாது, வெளிநாட்டு பேமெண்ட் சேவை மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த பேபால் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நிறுவனம் என்றால் கூட இந்தியாவில் வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் ஆகிய 3 நகரங்கள்ல அவங்க அலுவலகம் வைத்துக் கொண்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில வந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பேமெண்ட் சேவையை வந்து அளித்து வராங்க. பேபால் நிறுவனம் வந்து அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய அலுவலகம் ஊழியரை வைத்து வர்த்தகம் செய்வது பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான். நம்ம இந்தியாவில வந்து உள்நாட்டு பேமெண்ட் சேவை நிறுத்தினாலும் பேபால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல தொடர்ந்து முதலீடு செய்யும் என தெரிவித்திருக்காங்க. இதன் மூலமா பேபால் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் எண்ணிக்கையை வந்து 350 மில்லியன் வரை உயர்வது மட்டும் இல்லாம, சர்வதேச பணப்பரிமாற்ற வர்த்தகத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான வளர்ச்சி அடைய முடியும். இந்திய வர்த்தகத்தில் மட்டும் 2020 பார்த்தீங்கன்னா சுமார் 360,000 வாடிக்கையாளரை கொண்டு சுமார் 1.4 பில்லியன் டாலர் மதிப்பிலான சர்வதேச பணப்பரிமாற்ற வர்த்தகத்தை பெற்றிருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதிய டிஜிட்டல் கரன்சியை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்க போறாங்க. தனியார் கிரிப்டோ கரன்சி தடை விதிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் வந்து மக்கள் மத்தியில் வேகமாக வளர்ந்து வருது. அதே சமயம் வந்து கிரிப்டோ கரன்சி வைத்து பல்வேறு குற்றங்கள் நடந்து வருது. இந்த பிரச்சனையை தீர்க்க ஒவ்வொரு நாட்டின் அரசே பார்த்தீங்கன்னா தனது நாணய மதிப்பின் அடிப்படையாக கொண்டு ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கினா பாதுகாப்புடன் பரிமாற்றங்களை கண்காணிக்க முடியும் என ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து அமெரிக்காவில் பல முன்னணி நிறுவனங்கள்லாம் வங்கி மற்றும் அரசு அமைப்பு கூட இணைந்து புதிய கிரிப்டோ கரன்சியை உருவாக்க பணியில் மிகவும் ரகசியமா செயல்பட்டு வராங்க. இந்நிலையை பார்த்தீங்கன்னா இந்தியா புதுசா டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கும் பணியில இறங்கி இருக்காங்க. இது விஷயமா வந்து நேற்று நடந்து முடிந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் 2 மாத நாணய கொள்கை கூட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் கரன்சியை குறித்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கிய குழு தீவிரமா ஆய்வு செய்து வராங்களாம். விரைவில் டிஜிட்டல் கரன்சி குறித்த முடிவுகள் அறிவிக்கப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய துணை கவர்னர் சொல்லியிருக்காரு. மத்திய அரசாங்கம் வந்து இந்தியாவில தனியார் கிரிப்டோ கரன்சியின் பாதுகாப்பின்மை மற்றும் பல மோசடிகள் பயன்படுத்துவதை உணர்ந்து